சொன்னியா? ஆமா, என்ன இப்போ என்னோடு மன்னிச்சிருக்கும் அவசரப்பட்டுட்டேன். பரவாயில்ல ராஜா. டேய் குமரா, என்ன இப்படி ஒரு பாவத்து பண்ண நினைக்கலாம் மன்னிப்பேரு கிடையாது. நீ என்ன பண்ணுவ? விடு, ஒருத்தகிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறவன் வீரன் இல்லை. எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் அதை அடக்கிறவன் தான் வீரன். நபிகள் சொல்லியிருக்க, நான் கோழி ஆயிட்டன் குமரா. என் கோபத்தால் ஒரு கொலைய பண்ணிட்ட. நீதிக்கட்சி தலைவர் இ வே ராமசாமி, தலைவர் அம்பேத்கர், தலைவர் ஜின்னா ஆகியோரது கொள்கைகளுடன் தங்கள் கொள்கைகளும் ஒத்துப்போவதாக குறிப்பிட்டார். எனவே அவர்கள் எடுக்கும் முடிவுகளையே நீதிக்கட்சியும் ஆதரிக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். சேது, ஏதோ ஒரு அவசரத்தில் ஒன்று அடிச்சுதான். பரவாயில்ல ஆபீசர், காந்தி நேருக்கே அப்போ உள்ளூரப்ப. எனக்கு என்ன ஜார்ஜ் டவுன்ல கடுங்களுக்கு இடம் தர்றாங்க இல்லை? ஆமாம் சார், அப்பா காலத்துலேருந்தே அதுக்கு ட்ரை பண்ணுது சார், கிடைக்கல. கட்சா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்மளை ஆறும் காப்பாற்ற கூட வேண்டாம். ஆறாவது ரெண்டு பேர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு காசு வாங்கிச்சுட்டு போனால் கூட போதும், நல்லா இருக்கும்ல. இது நல்ல பிஸ்னஸாக இருக்கும். இதுக்கு நகி கொமோட்டோன்னு வாயில் நொழியாத பேரை வச்சா வியாபாரம் அமர்க்கலமாக இருக்கும். என்னைக்கு ஜனங்கள்கிட்ட நல்ல பணக்கொழுப்பும் சோம்பேறித்தனமும் உச்சத்தில் வருதோ அன்னைக்கு இந்த முள்ள மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் அமக்கலமா வரும். மாமா, எனக்கு தண்ணி வேணும். யாருக்கிட்டயே தண்ணி இருக்கா? என்கிட்ட இருந்ததும் முடிஞ்சிடுது. ஐனா, இதுதான் கடைசி தண்ணி. ஐனா, நம்ம ரொம்ப ஆபத்தில் இருக்கோம், பார்த்துங்க. நானும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். இது தமிழ். அச்சா ராஜா, இங்க வந்து பாரு. குட்டிகளை ஜனிச்சிட்டு தான் பேச்சிய கசத்திருக்கு. இதுகளை காப்பாத்துறதுதான் பேச்சிய கக்கு நாம செய்கிற பரிகாரம். கொல்றதே தனியா, பரிகாரம் மட்டும் கூட்டா. அம்மா, பேச்சி அக்காக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குமா? நமக்கும் ரெட்டை குழந்தை தான்டா.